அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை சமவெளி பொழிவு. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 20-26 முடிய இதன் விளக்கம் அறிவோம். லூக்கா மத்தேயு ஆகிய இருவருமே இந்த முதல் பேருடைமையை நிகழ்கால உண்மையாக புரிந்து கொள்கின்றன. ஏழையரின் உள்ளத்தோர் என்பது பெரிதொரு நாளிலே இறையாட்சிக்குட்படும் பேறு பெறுவார்கள் என்றல்ல, இப்போதே அவர்கள் இறையாட்சியில் பங்கு கொள்கிறார்கள். அல்லது அவர்களை கொண்டுதான் கடவுள் தமது ஆளுகையை நடத்துகிறார் என்று பொருள்படுகிறது. தொடர்ந்து நடைபெறும் கடவுளது ஆளுகை அவருடைய பராமரிப்பு பணி சார்ந்தது. வானத்து பறவைகள் அவரால் வாழ்கின்றன. கூட்டில் கரையும் குஞ்சுகளுக்கு உணவூட்டுவது அவற்றின் தாய் பறவை என்றாலும் தாய்மை என்ற இயல் பூக்கத்தை படைத்து அந்த பொறுப்பில் உயிரினம் அனைத்தும் காப்பவ கடவுளே. அதுபோலவே மனிதகுலம் பராமரிப்பு பெறுவது கடவுளோடு ஏழைய ஒத்துழைப்பதால்தான். உழுபவ கணக்கு பார்த்தால் உழக்கு மிஞ்சாது என்ற கூற்று அன்றாட உண்மை என்றாலும் சலிப்பு முறுமுறுப்பு எதுவுமில்லாமல் உணவு உற்பத்தியில் ஈடுபடும் ஏழையரால்தான் அனைவரும் உணவு பெறுகிறோம். இறையாட்சி சலுகையும் வசதியும் புகழும் பாராட்டும் நிறைந்ததல்ல, உழைப்பும் சேவையுமே இறையாட்சியின் அடிப்படை கூறுகள். இப்படி நாம் இறையாட்சியை புரிந்து கொள்ளும் போது இந்த அருள்வாக்கு எவ்வளவு உண்மையானது என்று விளங்கும். அடுத்த கூற்று இப்போது பட்டினியாய் இருப்போரை பற்றியது. நிறைவு பெறுவீர்கள் என்ற எதிர்காலத்தில் நிறைவுறப்போகும் உண்மையாக இந்த வாக்கு அமைந்துள்ளது. முதலாவது, கடவுளுடைய ஆளுகையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லா தேவைகளும் நிறைவேறும். இயேசுவின் அறைகுகோலுக்கு செய்வு கொடுத்து எவரும் பட்டினியாய் இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய ஏற்பாடல்ல என்ற துணிவுடனும் அர்ப்பணத்துடனும் சரியான பகிர்வின் காலம் வரும் என இயேசு எதிர்பார்த்தார். இயேசுவின் காலத்திலும் பல அந்நிய நுகத்தின் கொடுமையால் உள்ளம் சோர்ந்த நிலையில் இருந்தன. நீதிக்காக குரல் எழுப்புவோர் உடனடியாக கொல்லப்பட்டன. இப்படி துயரத்தில் ஆழ்ந்திருப்போரின் ஆறுதலுக்கான காலம் நெருங்கி வந்துவிட்டது என்பதே இந்த அருள்வாக்கின் நற்செய்தி. மானிட மகன் இறை மகனார் தம்மை துயருடன் இணைத்து கொண்டு தீயவர்களின் தாக்குதல்களுக்கு ஈடுகொடுக்க உதவுபவர், அவர்களை நீதிக்காக நிமிர்ந்து நிற்பவர்களாகும். அதேவேளையில் தங்களுக்கு அநீதி இழைப்போரையும் கொடுமைப்படுத்துவோரையும் ஒடுக்குவோரையும் வஞ்சிப்போரையும் மன்னிக்கிறவர்களாகவும் மாற்றுபவர், அவர்களது மன்னிப்பின் வாய்க்காலாக தம்மையே பிணையாக கொடுப்பவர். நான்கு பேருடைமைகளுக்கு எதிராக நான்கு ஐயோக்கேடு கடிந்துரைகள் லூக்காவில் மட்டும் காணப்படுகின்றன. செல்வர்கள் உண்டு கொளுத்திருப்போ அநீதியோடு இணங்கி போவதால் கொடுங்கோலால் வரும் இழப்புகள் எதுவுமற்றோராக இன்புறுவோர், ஊரோடு ஒத்து வாழ்வதனால் வரும் புகழாரங்கள் பெற்றிருப்போர் எல்லோருக்கும் ஐயோக்கேடு என்கிறார் இயேசு. கடவுளிடம் மன்னிப்பு ஏராளம் உண்டு. துயருற்ற அனைவரும் மன்னிப்பவர்கள் ஆக வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம். அன்பார்ந்தவர்களே, திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பரின் கூற்று இது. பணக்கார நாடுகளில் இருக்கும் பலரது வாழ்வும் ஏழை நாடுகளில் உள்ள ஒரு சிலரது வாழ்க்கை முறையும் எளிமைக்கு எதிராக உள்ளது. உலகம் அனைத்திலும் வாழும் மக்கள் நன்றாக வாழ்வதற்கென்று கொடுக்கப்பட்ட கச்சா பொருட்களையும் இயற்கை செல்வத்தையும் ஒரு சில நாடுகள் அபகரித்துக் கொண்டு பணக்காரர்களாக வாழ்வது சரியல்ல. நற்செய்தியால் தூண்டப்பட்ட எளிய வாழ்வில்தான் அமைதிக்கான வழி அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட எளிய வாழ்வின் மூலம்தான் பண ஆசைக்கான சோதனைகளை வெல்ல முடியும்.
இவ்வுலகில் நிலவும் எளிமையும் ஏழ்மையும் நம்மிடம் உள்ளவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதற்கான அழைப்புகள். பகிர்ந்து வாழ்ந்தால் பேறு பெற்றவராகிறோம். இல்லையில் ஐயோ உங்களுக்கு கேடு என்ற வார்த்தைகள் நம்மை பார்த்தும் சொல்லப்படலாம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நாம் எந்த குழுவில் இருக்க விரும்புகிறோம்? பேறு பெற்ற குழுவிலா அல்லது சபிக்கப்பட்ட குழுவிலா? இயல்பாக பகிர்ந்து கொள்ளும் மனநிலை என்னிடம் உள்ளதா? அடிப்படை வசதி இல்லாத மக்களுக்காக உழைக்க முன்வருகின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பேறு பெற்ற குழுவில் சேர்ந்து கடை நிலையில் உள்ள ஏழை எளியவரின் வாழ்வு உயர்வுக்காக உழைக்கும் பகிர்ந்து வாழும் மனநிலை எங்களிடம் தந்தருளும். ஆமீன்.